சமைக்க போறது முட்டை கிரேவி. இந்த முட்டை கிரேவிக்கு நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாயில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நான் இதுல சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய நறுக்கி சேர்த்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டேன். வெங்காயத்துக்கு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம் வதங்கத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன். இந்த வெங்காயம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிச்சுன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிரேவிக்குன்னு செய்யும் போது வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லை ட்ரையாக அந்த மாதிரி செய்யாமல் இருந்தால் இந்த வெங்காயம் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலாம். கிரேவி எப்பயுமே செய்யும் போது அதுக்கு அந்த தொக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கினா நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 3 டேஸ்ட் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வதங்கிடுச்சு. இது நம்ம அந்த அரைச்சி வச்ச தக்காளியை இதில் போட்டுப்போம். உங்களுக்கு வேணும்னா தக்காளி நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதுதான் இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் வெங்காயம் பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்குவோம். இப்ப இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கு அப்புறமா பார்க்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் வேற எதுவுமே சேர்க்க போறதுல வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுல இதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்தேன். இப்ப இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன். அதை உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன், சாரி. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இது ஆகட்டும், வேகட்டும். வெந்த அப்புறமா நான் ஒரு 7 முட்டை வேக வச்சிருக்கேன், பாயில் பண்ணி வச்சிருக்கேன். அந்த முட்டையை இதுல சேர்த்துப்போம். சேர்த்துட்டோம்னா இந்த ரெசிபி முடிஞ்சு போயிடும். சோ இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த அப்புறம் பாக்கலாம். இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம வந்து வேக வச்ச முட்டையை சேர்த்துப்போம். இப்ப முட்டையில இந்த மாதிரி நடுவுல ஒரு கட் பண்ணிக்கோங்க. இந்த இதுல வந்து இந்த வேக வச்ச முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலா
கொஞ்சோண்டு பெப்பர் தூள் கூடி இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வெளியில கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும், சாரி, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சோ இதோட இந்த முட்டை கிரேவி தொக்கு, சாரி முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சோ நான் போடுற உங்களுக்கு டெய்லி இதுவெல்லாம் அப்டேட் ஆகும். நன்றி.